சூரியக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எனக்கு சூரியன் பிடிச்சிருக்கு. என் பேரை தானே அவன் ஒரிஜினல் பேரை தான் சூரிய விசாலு. அவர் உட்காந்து இருந்துட்டு அவரே படிச்சுட்டு அவர் தான் பேசி தரும். அவர் நல்ல மலையாளம் படிச்சிருக்கேன், நான் தமிழ் படிக்கல. என்ன தண்ணியில் முக்குது, நான் தான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் அந்த டோப் பண்ணுங்க, என்னால் முடியாது. இல்லை அப்பத்தா, டோப் இல்லை, அப்பத்தாக்கும் முடியும். இது இப்போ அப்பத்தான் இந்த மாதிரி சொல்லும். அந்த படம் பார்க்கும்போது அப்பத்தாக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சா, இப்போ எனக்கு நல்லது தான் தெரியும். அது அந்த மாதிரி தானே படம் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சது. நான் ஆல்ரெடி செம்புலிங்கிற தமிழ் படத்தில் நடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு கரெக்டான ஒரு கேரக்டர் மருது படத்தில் தான் கிடச்சிருக்கு. கொம்பன் படத்துக்கே டேரக்டர் என்ன 3 வருஷமாக தேடியிருக்காரு, ஆனால் என்னோடய ஃபோன் நம்பரோ அட்ரஸோ எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. அப்புறம் தான் நான் நடித்த கஸ்தூரிமான் படத்தை எங்கே எடிட் பண்ணாங்கன்னு கேட்டு, அங்கேருந்து ராஜமுகமத் மருது படத்தோட அசோசியேட்டான பாண்டியனுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு, அவர்கிட்ட தான் என்னோட நம்பரை வாங்கி எனக்கு கூப்பிட்டாங்க. ஃபோன்லேயே கதை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க, ஆனால் எனக்கு தமிழ் புரியாதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் நேரில் மீட் பண்ணி கதை கேட்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோலை எப்படி எங்கிட்ட கொடுத்தாங்கன்னு. இதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல பல முறை நான் டைரக்டருக்கு நன்றி சொல்லிட்டேன். நீ சொல்லுவேன், ஏன் பேரங்கிட்ட உன் லவ் நீயே வந்து சொல்லுவேன், சொல்ல வைப்பேன். அப்படி நான் சொல்ல வைக்கல, என் பேரு மாரியம்மா கிடையாது. இப்ப கூட என்னால நம்பவே முடியல. இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம்னா அது சூரியும் விஷாலும் தான். விஷாலுக்கு சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் உடனே கோவம் வந்துடும். அப்படிதான் யாரும் திருட்டு வீசிறி வாங்கிட்டு வந்து கேரவேனில் போட்டு பார்த்துருக்காங்க. இந்த விஷயம் விஷாலுக்கு தெரிஞ்ச உடனே அவனை பிடிச்சி செட்லேயே போட்டு அடி பின்னிட்டாரு. எனக்காக அவங்க மலையாளம் கற்றுக்கிட்டாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் நான் தான் தமிழ் கற்றுக்கவே இல்லை. ஒரு சீனில் நான் திருக்குறள் சொல்லணும், ஆனால் என்னால் மனப்பாடமே பண்ண முடியல. பாவம் கடைசியில் சூரி தான் தன்னோட கண்ணு மேலே பேப்பரை வச்சு ஒரு கண்ணை மூடி எனக்கு ஹெல்ப் பண்ணார். எனக்கு தெரியலை, அவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த கேரக்டரை என்னால் இந்த படத்தில் பண்ண முடிஞ்சுது. அவங்க எப்போவுமே நான் அப்பத்தான்னு தான் கூப்பிடுவாங்க, என் பேரை கூட அப்பத்தா லீலான்னு மாத்திரதா சொன்னாங்க. என் நன்றி கொன்றார்க்கும் உயிருண்டா உயிரில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு என் பாப்புலி குட்டே. மருது செட்டில் ராதாரவி இருந்தாரு. முதல்ல எனக்கு அவர் யாருன்னு தெரியல, சூரி கிட்ட தான் கேட்டேன், அவர் தான் இவரை பற்றி சொன்னார். அப்போ நடந்தவர் என் பக்கத்தில் வந்தார், நானும் அவரை விஷ் பண்ணேன். டப்புனு என் காலில் விழுந்துட்டாரு, அப்படியே அதிர்ச்சியில் நான் மர மாதிரி நின்னேன். அதிர்ச்சியில் அப்படியே நான் உறைஞ்சே போயிட்டேன். அவ்வளோ பெரிய ஆக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். அங்கிருந்த எல்லாருமே பெரியவங்க மேலே ஒரு மரியாதையோடு தான் இருந்தாங்க. சூரியும் விஷாலும் என்ன செல்லக்குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. விஷால் செட்ல எப்பவுமே செம ஜாலியா இருப்பாரு, ஸ்ரீதிவ்யாவும் அப்படிதான். அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தமிழ் கத்து கொடுக்க ட்ரை பண்ணுச்சு. அவருக்கு மலையாளம் படிச்சிருக்கணும். சரிக்கு ஏயா மருது, அந்த புள்ள உன்ன தாயா பாத்துக்கிட்டு போகுது. இப்படி கரு கருன்னு செவ்வப்பா இருக்க பிள்ளைய அடிச்சு விட்டோமேன்னு பாவம் ஏங்கி பாத்துட்டு போறா. இந்த படத்துக்காக நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகும்போது ஸ்ரீதிவ்யாவோட அம்மாவாக நடிக்கிற ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க கிட்ட டேரக்டர் சொல்கிறாரு, இவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லித்தர வேண்டியதில்லை, நம்ம ஊர் மனோரமா ஆச்சி மாதிரி கேரளாவில் இவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ஜூனியர் மனோரமான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த படத்துக்கு அவங்க என்ன கூப்பிடும்போது நான் மனோரமா ஆச்சியை மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. இப்போ இவங்க என்னோட பேரோட மனோரமா பேரையும் சேர்த்து கூப்பிடுறது நான் ரொம்பவே பாகியமாக நினைக்கிறேன். ஷூட்டிங் அப்போ கூட டேரக்டர் நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லுவார், இவங்க மேலே மனோரமாவோட ஆவி இறங்கிருச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. நாங்கள் ராஜபாளையம் ஷூட்டிங் போயிருந்தப்போ முதல்ல என்னை யாரும் பெருசாக கவனிக்கலை, ஆனால் மனோரமா மாதிரி அந்த சாரீ அந்த கொண்டெல்லாம் போட்டுட்டு அந்த காஸ்ட்யூமில் நான் வரும்போது எல்லாருமே சொன்னாங்க, மனோரமா ஆச்சு எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் உங்கள் வடிவத்தில் அவங்க திரும்ப இருக்காங்கன்னு சொல்லி நிறையா பேர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, என் கூட வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அவன் பேரை போட்டா கலவரம் ஆயிடும், லவ்வுக்கு காமெடி தான்டா தேவை, கலவரம் தேவையில்லை. கடவுள் புண்ணியத்துல நடிக்கிறது எப்பவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இந்த மொழிதான் எனக்கு பிரச்சனை. என்ன காரணம்னா என்னால அடுத்தவங்க டைம் வேஸ்ட் ஆகிறது எனக்கு பிடிக்காது.
விஷால், சூரி, டைரக்டர் எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ். ஆனால் என்னால் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ரீடேக் எடுப்பாங்க. என்னால் இன்னொருத்தங்க டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. மலையாள படத்தில் என்னை கமிட் பண்ணுறாங்க, ஷூட்டிங் 6:30 என்னால் வர முடியும்னா முடியும்னு சொல்லுவேன், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் தமிழில் அப்படியெல்லாம் முடியாது. 6:00 டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஷார்ப்பாக 6:00 என்னோடய கார் வந்துடும். எனக்குன்னு தனியாக ஒரு கார் அனுப்பிச்சிருப்பாங்க. அங்கே போய் இறங்கின உடனே எனக்குன்னு ஒரு கேரவேன். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அப்போ தான் கேரவேன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் வரமாட்டாங்க, நானும் ஸ்ரீதிவ்யாவும் மட்டும்தான் இருப்போம். மலையாள படத்தில் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு தமிழ்லையும் வேணும். இதுக்காக நீங்கள் 100 டேக் எடுத்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஒரு சீனை முதல்ல மலையாளத்தில் நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதையே தமிழில் பண்ண சொல்லுவாங்க. கஸ்தூரிமான் ஷூட்டிங் அப்போ தான் ஒரு அசிஸ்டன்ட் பையனுக்கு என்னோட நடிப்பு ரொம்பவே பிடிக்கும். அவன் தான் எனக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்காக ஒரு புக் வாங்கி கொடுத்து தமிழ் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கணும்னு சொன்னான். இந்த படத்தோட சான்ஸ் கிடைச்சப்ப கூட நிறையா பேர் என்ன தமிழ் படம் பார்க்க சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அப்புறம் அது வேற மதுரை தமிழ், சென்னை தமிழாக இருந்திருந்தா கூட ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன். டைரக்டருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது, எனக்கு டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னு புரியாது. ஆனால் எல்லாருமே என் மேலே ரொம்பவே அன்பாக இருந்தாங்க. செட்டில் இருக்கும்போது எல்லாருமே எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் அப்போ தா என்னாச்சு, இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா, கேரளா சாப்பாடு வேணுமான்னு கேட்பாங்க. ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். எப்படி இந்த சின்ன விஷயத்துக்காக அவங்களை கஷ்டப்படுத்த முடியும்? ஆனால் எங்களுக்கு இந்த சாப்பாடு ஒத்துக்கவே ஒத்துக்காது. முக்கியமாக தயிர் வடை, பொங்கல், பொங்கல் இல்லாமல் இங்கே எந்த விசேஷமும் போடுறதுக்கு 10 ஆளோட போவேன். ஆனா என் பேர 10 ஆளை போடுறதுக்கு 1 ஆளா போவான். இனியும் தமிழ் மூவிலேக்கு என்ன கூப்பிடணும், என்ன எல்லாரும் நல்ல ஒரு அப்பத்த மாதிரி தான் எல்லாரும் என்ன பார்க்கணும், அந்த பாசம் எனக்கு கிடைக்கணும், அப்புறம் எனக்கு நிறைய தமிழ் படம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. உங்களை எல்லாரும் தான் கடவுள்கிட்ட தான் கேட்கணும், அதுதான் எனக்கு சொல்லுறது.